ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25 வசனம். ஒரு முறை அமெரிக்க நாட்டுல உள்நாட்டு போர் நடந்துச்சு. இதுல வந்து மக்கள் வந்து அதிகமாகவே பாதிக்கப்பட்டாங்க. குண்டடிப்பட்டு ரொம்ப வந்து அவங்களுடைய கை காலெல்லாம் இழந்து போய் அவங்களுடைய உயிருக்கு போராடுற நிலைமை வந்துச்சு. அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும்போது ஒரு மனிதர் வந்து பிழைக்கவே மாட்டார் அப்படின்ற ஒரு முடிவை வந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு. டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க, சாரி சார், உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த மனிதர் என்ன பண்றாரு, சரி நான் செத்த பிறகு நான் என்னோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற பைபிள் எடுத்து வேக வேகமா வாசிக்கிறார். ஒருவேளை என்னுடைய ஆவி ஆன்மா ஆண்டவருக்கு போகணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாருனாக்கா, அவர் வந்து வேகமா பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப அவர் வாசிக்கும் போது அவருடைய கண்ணில் பட்ட ஒரு வசனம் தான் யோவான் 11:25 வசனம். அதாவது மரித்தாலும் பிழைப்பான். அப்போ ஆண்டவர் மரித்தாலும் பிழைப்பான் எப்படி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய தேடல் இருந்துச்சு. அப்பதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர் தெரிந்தார் இல்லையா. அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு இந்த மரணமே இல்லை. அப்ப அதாவது இந்த உடல் ரீதியான அழிவு இருந்தாலும் ஆனால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும். அவர்களுடைய ஆன்மா பிழைக்கும், அவர்கள் வாழ்வு பெறுவாங்க. நான் எப்படி உயிர்த்தெழுந்திருக்கிறோம், நானே ஜீவனாக வாழ்வாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவர்கள் மறித்தா கூட அவங்க பிழைக்க முடியும் அப்படின்ற ஒரு நிச்சயத்தை ஆண்டவர் கொடுத்தத அந்த மனிதர் அதை வந்து பாக்குறாரு, அதை வந்து படிக்கிறாரு, அதை விசுவாசிக்கிறார். இப்ப ஆண்டவருடைய கரத்துல தம்மை முற்றிலும் அர்ப்பணித்தவராய் இந்த உலக வாழ்வை முடித்தார். நாம கூடங்க இந்த ஈஸ்டர் பண்டிகை நம்ம கொண்டாடி இருக்கோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்காக உயிர்த்தெழுந்தார் இல்லையா. இதுதான் மிகப்பெரிய ஒரு நற்செய்தி. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் மரித்தாலும் வாழ்வு பெறுவாங்க, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வாங்க. இந்த நம்பிக்கையோடு இந்த சந்தோஷத்தோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானே உயிர்த்தெழுந்தும் வாழ்வுமா இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவரே, உண்மை விசுவாசிக்கிறவர்களாக நாங்களும் உண்மை போல ஆண்டவரே வாழ வளர எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.